ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வீடியோ. நான் உங்கள் கிறிஸ்டோ, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் எஃப்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ஓல்டு லேப்டாப் வந்து நான் இன்றைக்கி தான் ரெக்கவர் பண்ண முக்கிய. ஸோ அதில் வந்து நான் ஒரு கேமை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தேன், பெஸ் 2013. ஸோ இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா, நான் விளையாடும் போது ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன் அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ பெஸ் 2013 யாரெல்லாம் விளையாண்டுருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்லயே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெர்ஷன் தான். ஸோ நீங்க இப்போ ஆன்லைன்லாம் டவுன்லோட் பண்ணி விளையாட முடியும், கண்டிப்பா ட்ரை பண்ணி போகுது. உண்மையிலே சூப்பரான கேம். ஸோ இந்த கேம்ல அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நான் பார்த்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து எடிட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்துல இருந்திருக்கு. நான் இப்போ ரீசென்ட் டேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதை நோட் பண்ணேன். ஸோ எடிட் மோட் தான் என்ன அப்படின்றத வந்து டீட்டெயில்டா பார்ப்போம், ஓகேவா? ஸோ 2013 வந்து பாத்தீங்கன்னா ரொனால்டோ தான் கவர் இமேஜ்ல இருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க லாகின் பண்ண உடனே ஏ உஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். உண்மையிலேயே அது வந்து அல்டிமேட்டான ஃபீலிங் மக்களே. நான் 2013 விளையாடும் போது எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதையே வந்து நான் இப்போ வந்து திரும்ப கேட்கும் போது ஜஸ்ட் லைக் கோஸ்ட் அப்படின்ற மாதிரி செம்மையான ஃபீலிங்காக இருந்துச்சு. நீங்களும் விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஸோ எடிட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் செக்மெண்ட் அப்படின்றத வந்து ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் நிறைய வீடியோவில். ஸோ அதே தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எடிட் மெனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் எடிட் பண்ணிக்க முடியும், டீம்ஸ் எடிட் பண்ணிக்க முடியும், நேஷனல் டீம் செலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ட்ரான்ஸ்ஃபர், ஸ்டேடியம், லீக் அப், இந்த மாதிரி எது வேணால் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும் மக்களே. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபரை மேக் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் தான் என்ன அப்படின்றத வந்துட்டு டீட்டெயிலாக கேட்போம். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன், அதாவது சாண்டோஸ்லேருந்து நெய்மார் எடுத்துகிட்டு போயிட்டு பாசால வந்து வச்சிருந்தேன். ஸோ நான் இப்போ அந்த நெய்மார் எடுத்துட்டு வந்து மறுபடியும் சாண்டோஸ்ல விட போற மக்களே. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட ட்ரான்ஸ்ஃபரா இருக்க போது. ஸோ 2013 ஆக்சுவலா நெய்மார் வந்து சாண்டோஸ்ல தான் விளையாண்டுட்டு இருந்தாரு. நான் தான் ஆர்வ குளர்ல மாத்தி வச்சிருந்தேன். சரி, மறுபடியும் பாத்தீங்கன்னா பழைய இடத்துக்கே கொண்டுட்டு போறோம். நீங்க யோசிக்கலாம், இதுக்கு குடோன்லயே மூட இருந்திருக்கலாமே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்க, நான் மாத்துங்க. சரி, ஓகேவா? நெய்மார வந்து பாத்தீங்கன்னா நான் பெட்ரோக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன் பார்சலோனால. பெட்ரோ ஆல்ரெடி அங்கதான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். சேஞ்ச் ஆல்ரெடி இருக்கிற பிளேயர் தான் எடிட் பண்ண போறேன், ஓகேவா? நான் வந்து இருக்கிற பிளேயரை ரெடி பண்ணோம்னா இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, ஓகேவா? பார்சலோனால வந்து நெய்மார் இருந்தாரா இங்க பாத்தீங்கன்னா இப்ப நெய்மார் கிடையாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்க கொடுத்தாச்சு. இப்போ பெட்ரோ தான் அவரோட பொசிஷன்ல இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெய்மார சுவிச் பண்ணிருக்காரு. நெய்மார் வந்து பாத்தீங்கன்னா டபுள்ஸ்ல இருக்காரு. ஸோ பிளேயரோட நேமை சேஞ்ச் பண்ணிக்க முடியும், பேசிக் செட்டிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும், பொசிஷன், எபிலிட்டி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிக்க முடியும். நான் வந்து பாத்தீங்கன்னா 1x1 பண்ணிக்கிறேன், ஓகேவா? நெய்மார் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் டேஸ்ல எல்லாம் அவரோட ஜெர்சிஸ்ல யாருக்கும் நேம்ல வந்து பாத்தீங்கன்னா நெய்மார் ஜூனியர் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா நேம் வந்துட்டு ஜூனியர்னு மாத்திக்கிறேன். கமெண்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா அது நெய்மார்னே இருக்கட்டும், ஏன்னா ஜேஆர்ன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேம் பிரிண்ட் டிஷர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேர் என்னன்னு இருக்க போறது, அதை வந்து பாத்தீங்கன்னா நான் ஜேஆர் அப்படின்றத வந்துட்டு மாத்திக்கிறேன். ஏன்னா இப்பெல்லாம் வந்துட்டு நெய்மாரோட ஜெர்சில ஒரு சில இடத்துல நான் பாத்திருக்கேன், ஜேஆர்னு போட்டிருப்பாரு, எல்லா இடத்துலயும் மென்ஷன் பண்ணிருப்பாரா இல்லையான்னு தெரியல. ஸோ யாருனா பார்த்துருந்தீங்கன்னா வந்து கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் செட்டிங்ஸ். ஸோ பேசிக்காக அவர் வந்துட்டு அவரோட நேஷனல் கண்ட்ரி, அவரோட ஏஜை ஏற்றிக்க முடியும். ஸோ ஏஜை ஏற்றுறது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ்லாம் கொஞ்சம் மாறுது மக்களே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெவலப்மெண்ட் டைப் வந்துட்டு இருக்குது, அந்த அப்பத்துலேருந்தே டெவலப்மெண்ட் வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஃபாலலாம் 2023 தான் வந்து லான்ச்சே பண்ணாங்க பிளேயர் டெவலப்மெண்ட்டை. இவங்க 2013 வச்சுருக்காங்க, எவ்வளோத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சிருக்காரு பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேயரோட பொசிஷனையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் அட்டாக்கிங்கில் எல்லாத்துலேயும் விளையாடுறாரு. ஸோ அடிஷனலாக பொசிஷன் வேணும்னா அதில் டிக் வச்சுக்கிட்டோன்னா அந்த பொசிஷன்லேயும் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும் மக்களே. ஸோ வந்து நான் பிளேயர் நெய்மாரோட டெக்னிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கேன். ஸோ அட்டாக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 99 கொடுத்துக்கிறேன். ட்ரிப்ளிங், ஸ்பீடு, கிக்கிங் போர் எல்லாம், ஓகேவா? ஸோ எத்தனைவா இல்லை எல்லாத்தையும் நான் அப்படி தான் கொடுப்பேன். எங்கே எனக்கு நான் தாண்டா பண்ணுவேன், வேற யார் பண்ணுவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா மொட்டை மொட்டையாக இருந்தார்னா நெய்மார் இப்படி தான் இருப்பார் மக்களே, பயங்கரமாக இருக்காரா? ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் வெரி ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெய்மார் வந்து சாண்டோஸில் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருந்தார் மக்களே. வெரி ஷார்ட் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதுதான் அவரோட டிஃபால்ட் ஹேர்ஸ்டைலாக இருந்துச்சு. சாண்டோஸ்லேருந்து வெளியில் வரப்போ பாஸ்வர்டாக ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வச்சிருந்தாப்ல. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயமா இருக்கக்கூடிய பூட் கலரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த அப்டேட்டை முதல்ல இ ஃபுட்பாலில் கொண்டு வாங்கினா யாரோ ஒருத்தர் ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பிட விட்டாரு. அடுத்த அப்டேட்டில் வந்து நெய்மாருக்கும் மிட்டாம்பாவுக்கும் பூட்டு கலர் கருப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு தான் அடுத்தது எடிட் ஆப்ஷன் வரப்போது நாங்கள் பூட்டு கலரை நாங்களே மாற்றி போயா நல்ல ரிப்ளே. ஸோ அதுக்கப்புறம் ஆம் பேண்ட் போட்டுக்க முடியும், நீங்கள் வந்து ஸ்லீவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும்.
முடியும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டக்கின் பண்றதா வேணாவா, அப்புறம் ஷாக்கினோட லென்த் என்ன, சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃபால மொபைல் ஆல்ரெடி இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க 2024ல. பட் ஆனா இவனுங்க 2013லயே வந்து பாத்தீங்கன்னா பிசி வெர்ஷன்ல எல்லாம் இருந்திருக்கு. சோ எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் பாத்தீங்கன்னா இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவரோட ஃப்ரீ கிக் எடுக்கக்கூடிய ஸ்டைலு, அப்புறம் ட்ரிப்ளிங்கோட ஸ்டைலு, சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கோல் செலப்ரேஷன் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து பர்டிகுலரா ஜெயின் ஜியூ மக்களே. ஏன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ரொனால்டோட செலப்ரேஷன் வந்து வேற ஒரு பிளேயருக்கு நீங்க ஃபீட் பண்ணிக்க முடியும். சோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பத்துல இருந்திருக்கு. சோ இதெல்லாம் வந்து வந்துச்சுன்னா உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும். பெய்டு வெர்ஷனா தான் வரும்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர் லீக்லாம். சோ அதெல்லாம் வந்துச்சுன்னா பே பண்ணி வாங்குவீங்களா இல்லையா, அதுக்கு ஒருத்தான விஷயங்கள் எதுவும் இருக்கா அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்ல போடுங்க. சோ நெய்மாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது சாண்டோஸ் பேக் வரதான் போகுது மக்களே. சோ அந்த பேக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செலப்ரேஷன் எல்லாம் அவங்க ஆட் பண்ணி கொடுக்கணும். மொனுமெண்டல் செலப்ரேஷனோட வந்தாருன்னா உண்மையிலே அல்டிமேட்டா இருக்கும் அப்படின்றதா என்னோட கருத்து. சேவ் பண்ணணும் ப்ரோ, இதெல்லாம் வந்து சேவ் பண்ண வேர்ல்டு ஃபுல்லா மாறிடுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயரை எடிட் பண்ணிங்கனாலும் இது வந்து ஆன்லைன் மேட்சுக்கு இந்த இது அப்ளிகேபிள் ஆகாது மக்களே. நீங்கள் ஆஃப்லைனில் விளையாடும் போது ஏஐ கூட விளையாடும் போது மட்டும்தான் இந்த ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யும். அதுக்கு ஸோ யூசர் மேட்சுக்கு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களோட ட்ரீம் டீம்னு இப்போ அல்டிமேட் டீம் நம்மளுக்கு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ நார்மலாக ஒரு அக்கௌண்ட்டில் வச்சு நம்ம பிளேயர்ஸ்லாம் வச்சு எப்படி டெவலப்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம், ஸோ அந்த பிளேயர் வச்சு தான் நீங்கள் விளையாடுவீங்க. இது கம்ப்ளீட்டாக ஆஃப்லைன் செக்மெண்ட் மக்களே. கப் மோட் இருக்கும், அதுக்கப்புறம் லீக் சாம்பியன்ஷிப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ என்னென்ன லீக்கு ஆஃபிஷியல் லைசன்ஸ் இருக்கும் அந்த லீக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கப் மோட் இருக்கும், நீங்கள் அதில் விளையாண்டுக்கலாம். பட் ஆன்லைன் மேட்சஸில் இது வந்து வேலை செய்யாது அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான கேவலமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆன்லைன் மேட்சஸ்லாம் வச்சோம்னா பூர் பேரும் 100 ஒரு வாயில் நல்லா இருக்குது, யோசிச்சாலே மஜாவாக இருக்குது. ஸோ சாண்டோஸ் நெய்மார் எதுக்கு தான் ப்ரோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அப்கமிங்கில் வந்துட்டு சாண்டோஸ் நெய்மார் வரப்போகிறாரு. 2013 இந்த நெய்மார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குவாலிட்டியோட விளையாண்டுக்கிட்டு இருந்தார், ஸோ எவ்வளோத்துக்குள்ள அவருக்கு ட்ரிப்ளிங் இருந்துச்சு, எவ்வளோ ஃபேஸ் இருந்துச்சு, ஸோ என்ன பொசிஷனில் விளையாண்டாரு, எப்படி விளையாண்டாரு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தான் நான் இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாகவே வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரேன், நாளைக்கு இன்னொரு ஆசாமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய், டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே மக்களே, பாய்.